அடுத்து 11வதாக பார்க்க போகிற ஸ்தலம் எலி வழிபட்ட ஸ்தலம், அதாவது திருமறைக்காடு. திருமறைக்காடர் அதாவது வேதாரணேஸ்வரர் கோயில் திருவிளக்கை நன்கு எரியும் வகையில் தூண்டிய எலி மறுபுறப்பில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கும்படி இறைவன் அருளிய ஸ்தலம். இஸ்தலத்தில் வழிபடுபவருக்கு பாவங்கள் விலகும், நாகதோஷம் நீங்கும். கோயிலுக்குள் உள்ள மணிக்கரணிகை தீர்த்தத்தில் நீராடினால் கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் தேவாரத்தின் 7 திருமறைகளிலும் பதிகம் பெற்ற சிறப்பான ஸ்தலம் என்ற பெருமையை உடைய வேதாரண்யம் என்றும் திருமறைக்காடு என்றும் அறியப்படும். இங்குள்ள தியாகராஜர் மூர்த்தமும் மிகவும் விசேஷமானதாகவும் கோயிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. இறைவன், இறைவி ஆகிய இருவர் சன்னதியாகவும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. துர்க்கையும் தென் திசை நோக்கி திருப்பங்கு வடிவில் நின்ற கோலத்தில் புன்முறுவல் காட்டி எழுந்து அறையில் உள்ளார். சிறப்பான சக்தி வாய்ந்த பிரார்த்தனை தெய்வம் அகத்தியான் பலியில் அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டியருளிய இறைவன் திருமறைக்காடு தலத்தில் காட்டியருளி உள்ளார். அகத்தியான் பள்ளியை போன்றே திருமறைக்காட்டிலும் கருவறையில் சிவலிங்கத்தின் பின்புறம் சிவன் பார்வதி கல்யாண கோலமும் அமைந்திருக்கிறது. 12வதாக நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் என்னென்னா தேனி வழிபட்ட நன்னிலம் மதுவனேஸ்வரர் கோயில் ஆகும். ஒருமுறை விருத்திராசூரன் தேவலோகத்தில் தன் கைவரிசையை காட்டினான். அந்த அசுர ஆக்கிரமிப்பை கண்டு இந்திரன் அதிர்ந்து போனான். சபையை கூட்டினான், ஆலோசனை கேட்டான். தேவர்களில் ஒருவர் யோசனை தெரிவித்தார். இந்திரரே, இம்முறை நாம் சிந்தரவாணிக்கு செல்வோம். விருத்திராசுரன் இருளில் கூட நிழலை கண்டுபிடிப்பான். ஒன்று, அவனால் சிறைப்பட வேண்டும், இல்லையேல் தப்பித்து ஓடியபடி இருக்க வேண்டும். இனி நாம் தேவர்களாக இருக்க வேண்டாம், ஒளியுடல் உதறுவோம், சூட்சம ரூபத்தை சுருக்கிக் கொள்வோம், தேனிகளாக மாறுவோம், தேனை உறிஞ்சி ஈசனை பூஜிப்போம், காற்றில் மிதந்து வேதங்களையே ரீங்காரிப்போம், ஈசனின் அருள் இருந்தால் அசுரனை வதம் செய்வோம், இல்லையெனில் நிரந்தரமாக தேனீக்களாகவே வாழ்வோம். அனைவரும் அந்த யோசனையை அப்போதே ஏற்றார்கள். கன நேரத்தில் ஒளியுடல் சுருங்க தேனீக்களாக மாறினார்கள். பிறைச்சந்திர வடிவில் ஈசனின் அளவற்ற கருணைக்கு ஓரறிவு ஈரறிவு உயிரினங்கள் மானிடர்கள் என்று பேதம் கிடையாது என்பதை உணர்த்தும் தலம் இந்த நன்னிலம். கோச்சங்கன் சோழன் தனது முற்பிறப்பில் யானையினால் ஏற்பட்ட இடர் காரணமாக யானை ஏற முடியாத மாட கோயில்கள் 70 கட்டினான் என்று வரலாறு கூறுகிறது. நல்லிலம் மதுவதனேஸ்வரர் திருக்கோயிலும் அத்தகைய ஒரு மாட கோயில். சுந்தரர் தனது பதிகத்தில் இக்கோயிலை பெருங்கோயில் என்று அடைமொழி கொடுத்து சிறப்பித்து பாடியுள்ளார். தனது பக்திக்கு கடைசி பாடலில் இக்கோயில் கோச்சங்கன் சோழனால் கட்டப்பட்டது என்பதையும் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்து 13வதாக நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் என்னென்னா வண்டு வழிபட்ட திருநெல்லூர் ஸ்தலம் ஆகும். திருநெல்லூர் பஞ்சவரணேஸ்வரர் கோயில் ஆகும். ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் நடந்த சண்டையின் போது கைலை மலையிலிருந்து வாயுவால் தூக்கி எறியப்பட்ட இரு சிகரங்களில் ஒன்று இஸ்தலம், மற்றொன்று ஆவூர் ஸ்தலம் ஆகும். இச்சிகரத்தில் இறைவன் எழுந்த அறையில் உள்ளார். திருவாரூரில் தற்போது வீற்றிருக்கும் தியாகராஜ பெருமானை முசுகுந்தன் இந்திரனிடம் இருந்து பெற்று இறைவனின் அருளின்படி இஸ்தலத்தில் 3 நாட்கள் வைத்து பூஜை செய்து திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தார். பிரிங்கு முனிவர் வண்டு உருவத்தில் இறைவனை மட்டும் வலம் வந்து இந்த தலம் என்று இன்றும் லிங்கத்தின் மீது சில துளைகள் உள்ளது. திருவண்டுதுறை வண்டுரைநாதர் தல வரலாற்றிலும் இதேபோல் கூறப்படுகிறது. அடுத்து 14வதாக பார்க்க போகிற ஸ்தலம் பசு வழிபட்ட தலம், அதாவது ஆவூர் பசுபதீஸ்வரர், அதாவது பட்டீஸ்வரம், அதாவது ஆவூர் பசுபதீஸ்வரர் கோயில் ஆகும். பூலோகத்திற்கு வந்த பராசக்தி தவம் செய்வதற்காக இங்கு தங்கினாள். அப்போது இந்த இடம் வனமாக காட்சியளித்தது. அந்த வனத்திற்கு வந்த தேவர்கள் மரம் செடி கொடிகளாக மாறி அன்னையை வழிபட்டு வந்தனர். பராசக்தியின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஜடாமுடியுடன் காட்சி தந்தார். எனவே இத்தல இறைவனுக்கு கவதீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது.
இந்த வனத்தின் பெருமையை காமதேனுவின் கன்றான பற்றி என்ற பசு உணர்ந்தது. மேருமலையில் ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் கடும் யுத்தம் நடந்தது. அப்போது வாயு பகவானால் வீசி எறியப்பட்ட இரு சிகரங்களில் ஒன்றான மணிகூடகிரி ஆவூரிலும் சுந்தரகிரி திருநல்லூரிலும் விழுந்தது. பசுக்களால் பூஜிக்கப்பட்டதால் இவ்வூர் ஆவூர் எனப்பட்டது. பல ரிஷிகளும் தவமிருந்த தலம். ஆமதேனு பிரம்மன், சப்த ரிஷிகள், இந்திரன், சூரியன், மகாவிஷ்ணு, நவக்கிரகங்கள், தசரதர் போன்றோர் வழிபட்ட தலம். இங்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி 5 உயரம் கொண்டது. 7 உயரத்தில் வில்லும் அம்பும் ஏந்திய நிலையில் முருகப்பெருமான் இன்றும் காணப்படுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 15வதாக நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் பன்றி வழிபட்ட கோயில் திருச்சிவபுரம். சிவகுருநாத சுவாமி, அதாவது சிவபுரீஸ்வரர் கோயில் ஆகும். இந்த ஊரில் பூமிக்கடியில் ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் சொன்னது. இதனால் ஞான சம்பந்தர் முதலியோர் இத்தலத்தில் நடக்காமல் அங்க பிரதட்சணம் செய்து சுவாமியை தரிசித்து பின்பு ஊர் எல்லைக்கு அப்பால் தள்ளி நின்று சிவபெருமானை பாடியதாக வரலாறு இன்றும் கூறுகிறது. அவ்வாறு பாடிய இடம் இன்று சுவாமிகள் துறை என்று அழைக்கப்படுகிறது. ஒருமுறை கைலாயத்திற்கு ராவணன் தூமையற்றவனாக வந்தான். அவனை நந்திதேவர் தடுத்து நிறுத்தினார். தன் சகோதரனான ராவணனை கைலாயத்திற்குள் அனுமதிக்கும்படி குபேரன் பரிந்து பேச கோபமுற்ற நந்தி குபேரனை பூலோகத்தில் பிறக்கும்படி சபித்தது. இதனால் பதவியிழந்த குபேந்திரன் தளபதி என்னும் பெயருடன் மன்னனாக பூமியில் வாழ்ந்தான். சிவபக்தனான தளபதிக்கு சிவனுக்கு பரிகார பூஜை செய்து இழந்த பதவியை திரும்ப பெற்றான். குபேரன் பூஜித்த லிங்கம் சிவகுருநாதர் என்றும் திருநாமம் பெற்றது. குபேரபுரம், பூ கைலாயம், செண்பகாருணியம் என்பன இத்தலத்தின் வேறு வேறு பெயர்களும் உண்டு. திருமால் சுவேதரராக வெள்ளைப்பன்றி உருவில் பூஜித்த ஸ்தலம். திருமகள் குபேரன், ராவணன், அக்னி முதலானோர் வழிபட்ட தலம். சிவதலங்களில் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சிறப்புமிக்க ஸ்தலம் இது ஒன்றே ஆகும். குபேரன் தனபதி என்ற பெயருடைய மன்னனாக பிறந்து இத்தலத்த இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற தலம் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம 16வதாக பார்க்க போகிற ஸ்தலம் நாரை வழிபட்ட தலம், அதாவது திருநாரையூர். திருநாரையூர் சவுந்தரநாதர் கோயில் ஆகும். துர்வாச முனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருந்த சமயம் ஆகாய வழியில் கந்தர்வர்கள் சிலர் தாங்கள் தங்க விமானங்களில் சென்றனர். அவர்களில் தேவதத்தன் என்ற கந்தர்வன் பழங்களை உண்ட பின்னர் கீழே போட்ட கொட்டைகள் துர்வாசர் மீது விழ முனிவரின் தவம் கலைந்தது. மிகுந்த கோபத்தில் அவர் கந்தர்வனை பழங்கொட்டைகளை பறவை போல் உதித்ததால் நாரையாக போக சாபமிட்டார். சாப விமோசனம் வேண்டிய நாரையிடம் அங்கேயே தங்கியிருந்து கங்கை நீர் கொண்டு சிவபெருமானை அபிஷேகம் செய்து வழிபட சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறினார். அவ்வாறே செய்து வந்த நாரைக்கு ஒரு நாள் சோதனை நடந்தது. காசியிலிருந்து கங்கை நீர் கொண்டு வரும் போது கடும் புயலும் மழையும் வீச பறக்க முடியாமல் தவித்த நாரையின் சிறகுகள் காற்றின் வேகத்தால் பீந்து விழுந்தன. அவ்வாறு நாரையின் சிறகுகள் விழுந்த இடம் சிறகிழந்த நல்லூர் என்று இன்றும் வழங்கப்படுகிறது. அந்த ஊர் திருநாரையூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிறகிழந்த சிரமப்பட்ட நிலையிலும் தவழ்ந்து வந்து வழிபட்டு மோட்சம் பெற்றது நாரை. அதனால் இந்த ஊர் திருநாரையூர் என்று மிக பக்தியோடும் பெருமையோடும் இன்றும் வழங்கப்படுகிறது. அடுத்து நாம் 17வதாக பார்க்க போகிற ஸ்தலம் ஜடாயு பறவை வழிபட்ட கோயில், அதாவது சௌந்தர நாயகி உடனாய ஜடாயபுரீஸ்வரர் கோயில் ஆகும். மன்னார்குடி அருகிலுள்ள கழுவத்தூரில் 1000 பழமையான சிவாலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். மன்னார்குடி அருகிலுள்ள கழுவத்தூரில் 1000 பழமையான சிவாலயம் உள்ளது. சீதையை ராவணன் கடத்தி சென்ற போது பறவைகளின் அரசனான ஜடாயு அவனை மறித்தார். ராவணனோ அவரது இறக்கையை வெட்டி வீழ்த்தினான்.
காயத்துடன் கிடந்த அவர் ராமனிடம் ராமணன் சீதையை கடத்திச் செல்லும் விஷயத்தை சொல்லி உயிர் விட்டார். அவருக்கு ராமன் ஈமகிரியை செய்து வைத்தார். ஜடாயு இப்பகுதியில் தங்கியிருந்த போது பூஜித்த சிவலிங்கத்திற்கு ஜடாயுபுரீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது.